ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ட்ரேட் கேமர்ஸ் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த ஸ்டாக்கில் நம்ம ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் எடுத்திருக்கோம் ஸ்விங் ட்ரேடிங்கில், ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டாக்கோட நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ டிக்விஜய் சிமெண்ட் கார்பரேஷன் லிமிடெட், ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் இந்த மாதிரி நல்லா உங்களோட புரோக்கர் இல்லைனா உங்களோட ட்ரேடிங் வீலே போய் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரீசெண்டாக வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிது. ஸோ அதனால் இந்த ஸ்டாக் வந்து நான் எடுத்திருந்தேன், ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த ஸ்டாக்கோட வீக்லி டைம் ஃப்ரேம், ஓகேங்களா? ஸோ இதை வந்து டெய்லிக்கு மாற்றிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இந்த ஸ்டாக் என்ன தெரியுது அப்படின்னா, கிளியராக வந்து ஒரு பாக்ஸ் பேட்டர்னில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது தெரியுது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சப்போர்ட்டில் வந்து எனக்கு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அப்படின்னா நான் வந்து இந்த ஸ்டாக்கில் ட்ரேட் என்ட்ரு ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கும்போது நான் முடிவு பண்ணிட்டேன், இங்கே வந்துச்சு அப்படின்னா நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கேயும் வந்திருந்தது, நம்ம வந்து அரவுண்ட் ஒரு 96 point something வந்து நம்ம இந்த ஸ்டாக் பாட் பண்ணியிருந்தோம். ஸோ பண்ணதுக்கப்புறம் என்னோட டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹையாக தான் இருக்கும். பட் நான் கொஞ்சம் லார்ஜ் குவான்டிட்டிஸ் போனதுனால ஸோ இந்த ஸ்டாக் வந்து எனக்கு இவ்வளோ தூரம், அதாவது இந்த ஹை போகும்போதே வந்து நான் ஒரு மேக்ஸிமம் ஆஃப் த குவான்டிட்டிஸ் வந்து செல் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் தான் இருக்கேன். ஸோ உங்களோட ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக நான் இந்த ஸ்டாக்கை எடுத்துருக்கிற அந்த பொசிஷன் வந்து நமக்கு என்ன மினிமம் ஒரு எடுத்த ஒரு ரெண்டாவது நாளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நமக்கு காமிச்சது, ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு அதை ஷோ பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்விங், இப்போ கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இங்கே எடுக்கலாமான்னு கேட்டால் ஸோ மினிமம் குவான்டிட்டி போகலாம். மறுபடியும் இந்த சப்போர்ட்டுக்கு வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சது, ஒரு டபுள்யூ பேட்டர்ன் மாதிரி இங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு குவான்டிட்டிஸ் வந்து ஆட் பண்ணலாம் ஃபார் ஸ்விங் ட்ரேடிங், ஓகேங்களா? இல்லை ப்ரோ, நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம அந்த ஸ்டாக்ல இருந்து எடுத்துருக்கிற பொசிஷன்ஸ் அண்ட் அந்த அன்னைக்கான ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அவரேஜ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 96.50 வந்து நம்ம லிமிட் ஆர்டரில் பை பண்ணியிருந்தோம். ஸோ அன்றைக்கி நாள் முடியும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 101.93 முடிஞ்சிருக்கு, ஓகேங்களா? நம்ம கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டிஸ் தான் போயிருந்தோம், ஒரு 15,000 குவான்டிட்டிஸ் கிட்ட வந்து போயிருந்தோம், சரிங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 81,000 வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. பட் நல்ல ஒரு ப்ராஃபிட் தான் அது. நான் மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராஃபிட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஏன்னா குவான்டிட்டிஸ் அதிகமாக போனதுனால நான் ஒரு 110 கிட்ட போகும்போது வந்து மேக்ஸிமம் ஆஃப் குவான்டிட்டிஸை வந்து நான் செல் பண்ணலாம் அப்படிங்கிற ஸோ ஒரு 110 கிட்ட போகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு மேக்ஸிமம் ஆஃப் குவான்டிட்டிஸை வந்து செல் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்னோட டார்கெட் வந்து ஒரு மினிமம் குவான்டிட்டிஸை வச்சுட்டு ஸோ இவ்வளோ தூரம் வந்து என்னோட டார்கெட்டுக்கு நான் வெயிட் பண்ண போகிறேன், அது 120 கிட்ட வந்து நான் வெயிட் பண்ண போகிறேன், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டாக்கில் நீங்கள் என்ட்ராகும்னு நினச்சிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டுக்கே வெயிட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ, நான் இப்போயே நீங்கள் வாங்கணுன்னா வாங்கலாம், பட் வந்து உங்களுக்கு டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி எஸ்எல்மே வந்து கம்மியாக அதிகமாக இருக்கும், சரிங்களா? ஸோ அதனால் வந்து ஒரு சப்போர்ட்டில் வாங்கினீங்க அப்படின்னா சப்போர்ட்டு கீழே வந்து எஸ்எல் ப்ளேஸ் பண்ணலாம், சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன் எப்பயுமே நீங்கள் வாங்குற இடம் அப்படிங்கிறது ரொம்ப கரெக்டாக இருக்கணும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரேடிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட டெலிகிராம் லிங்க், வாட்ஸ்அப் சேனல் லிங்க் எல்லாமே வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஸோ நான் அதில் வந்து நான் எடுக்கிற ட்ரேடு, அதே மாதிரி ஸ்விங்க்குக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஃப்ரீயாகவே வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம், சரிங்களா? ஸோ அதனால் வந்துட்டு நீங்களுமே அதில் தெரிஞ்சிக்கலாம். ஸோ கீழே லிங்க் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.